கோவில் பிரசாதம் சாப்பிடுமா? எனக்கு பசிக்கல தாத்தா. நாடோடிகள் பசிக்கும் போது சாப்பிடணும்னு இருக்க கூடாது, கிடைக்கும் போது சாப்பிடணும். அடுத்த வேளை சாப்பாடு எங்க எப்படி யாருக்கு தெரியும்? சாப்பிடு. உங்க வீடு எங்க இருக்கு தாத்தா? சாப்பிடும் போது பேசக்கூடாது, சாப்பிடுமா? ஈஸ்வரா, உன் கட்டளைப்படிதான் எல்லாத்தையும் செய்யறேன். உன் பேர் என்ன சொன்ன? சக்தி. சக்தி. இந்த தாத்தாவுக்கும் வீடு உறவு எல்லாம் இருக்கு. எதுவுமே வேண்டாம்னு விட்டுட்டு வந்துதான் நான் இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னையும் எங்கூட கூட்டிக்கிட்டு என்னால அலைய முடியாது. போறதுக்கு இடமும் இல்லை. ஐயோ தாத்தா, நான் எங்க போறது? இதுவரைக்கும் உன்னை கூட்டிட்டு வந்த கடவுள் இனிமேல் உனக்கு என்ன செய்யணுங்கிறதையும் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. 7 வயசுல அம்மாவை இழந்துட்டு தனியா வீட்டை விட்டு வெளியே வந்தியே, அப்ப நீ பயந்தியா? இல்லையே, நீ இப்பவும் பயப்படக்கூடாது. கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு உணவு கொடுத்து காப்பாத்துற அந்த கடவுள் உன்னையும் காப்பாத்துவார். நீ அந்த கடவுளை நம்பு, உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார். நீ பின்னாடியே வந்து என் கஷ்டத்தை அதிகப்படுத்தாத. நீ பாடுறத பார்த்துட்டு உனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆனா பகவானோட கட்டளை வேற. அவர் உன்னை எங்கேயாவது நல்ல இடத்துல ஒப்படைப்பாரு, அவரை நம்பு. நீ சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும்.